என்ன தலைப்பில் பேசுகிறேன், எதை சொல்கிறேன் என்று அவளுக்கு புரியவில்லை. அவர்கள் விளங்கினார்கள், நான் ஹுலூல் இத்திஹாத் பேசுகிறேன் என்று விளங்கினார்கள். அதனால் ஹுலூல் இத்திஹாதுக்குத்தான் பத்துவா கொடுத்தார்கள், எனக்கு தரவில்லை. நான் அன்று பேசிய அதே கருத்தை தான் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறேன், கருத்திலே மாற்றமில்லை. ஆனால் ஹுலூல் இத்திஹாத் நான் பேசவில்லை. உங்களுக்கு ஹுலூல் இத்திஹாத் என்றால் என்னவென்று தெரியுமா? நீங்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். 40 ஆண்டுகளாக இதை திருப்பி திருப்பி மடக்கி மடக்கி நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஹுலூல் என்று சொன்னால் ஒரு பொருள் இன்னொரு பொருளிலே நுழைந்துதல் என்று அர்த்தம். ஹுலூல் என்றால் ஒரு வஸ்து அல்லது ஒரு பொருள் இன்னொரு பொருளிலே இறங்குகிறது என்பது அர்த்தம். உதாரணமாக ஒரு கிளாஸ் இருக்கிறது, தண்ணி போட்டலும் இருக்கிறது. இது ஒரு வஸ்து, இந்த கிளாஸ் என்பது ஒரு வஸ்து, ரெண்டு பொருள். ஒன்று அவ்வா, ஒன்று சிருஷ்டி. வச்சுக்கொள்ளுங்க, உதாரணத்துக்காக சொல்கிறேன், நீங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக. அவ்வா என்பது ஒரு வஸ்து, சிருஷ்டி என்பது ஒரு வஸ்து, தண்ணி என்பது ஒரு வஸ்து, கிளாஸ் என்பது ஒரு வஸ்து. இப்போது இந்த போட்டலில் இருக்கின்ற தண்ணீரை நான் கிளாஸிலே ஊற்றுகிறேன். இந்த நேரத்தில் அரபியில் எவ்வாறு சொல்வார்கள் தெரியுமா? தமிழ்ல சொல்றோம், உங்களுக்கு தெரியும், தண்ணி கிளாஸிலே இறங்குகிறது. தமிழ்ல சொல்லுவீங்க, அரபில் எப்படி சொல்லணும்? அரபு. இந்த ராஜாவிட்ட போய் கேட்டாலும் இந்த தமிழுக்கு அரபு என்ன? அரபு. ஹல்லல் மாவு பில் கவிஸ், தண்ணீர் கிளாஸிலே இறங்கியது. இதுக்கு எத்தனை சாபம் வேணும்? குறைஞ்சது ரெண்டு ஒன்றுதான். ரெண்டு இல்லாம ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவிலே இறங்கியது என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது உங்களுக்கு விளங்குதான்? இதாவது விளங்கி கொள்ள முடியும். ஏன் பயப்படுகிறேன் நான்? நீங்கள் தவறாக விளங்கிக் கொண்டால் நானும் ஒரு குற்றவாளியாகத்தான் ஆக வேண்டி வரும். சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய தலையாய முதல் கடமை தொழுகை அல்ல, தொழுகைக்கு முந்தின கடமை ஒன்று இருக்கிறது, அதுதான் ஈமான். ஈமானை எடுத்துக்கொண்டால் 6 அம்சம், இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டால் 5 அம்சம். ஈமானுடைய 6 அம்சங்களும் என்ன? ஆமந்து பில்லாஹி வமலாயிகத்திஹி வகுதுபிஹி வரசுலிஹி வல்யௌமில் ஆகிரி வல்கதரி கைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இந்த 6 விஷயங்களை ஈமானோ. இந்த 6 விஷயத்திலும் முந்தின விஷயம் என்ன? ஆமந்து பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுதல். நீ ஈமான் கொண்டிருக்கிறது தானே, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறது தானே, அது சந்தேகம் இல்லை. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று ஈமான் கொண்டிருக்கிறீர்கள், நீங்களாக இருக்கிறீர்கள். 6 என்பதில் உள்ள பொன்னம்பலத்தை அறிந்து கொள்ளுங்கள். அவன் உங்களைப் போல மூமினா மூமின் இல்லையா? என்னடா அவன் மூமின்? ஏன் அவ்வா ஒருவன் இருக்கிறான் என்று அவன் நம்பினவனா நம்பாதவனா? கடவுள் ஒராள் அவ்வா ஆண்டவர், கடவுள் அண்டவர் முடிச்சிக்காதங்க, அதுதான் குழப்பம். அவ்வா அவன் தான் கடவுள் என்ற ஆங்கிலேயன் கோடம்பி சொல்லுவான், தமிழ் கடவுள்கள் சொல்லுவாங்க, அரபில் அவ்வா என்று சொல்றோம், சிங்கவர்கள் என்று சொல்வார்கள், தெய்யோ என்று சொல்வார்கள்.
ஹிந்திக்காரன் என்று சொல்லுவான், ஹுதா என்று சொல்லுவான். என்ன மொழியில் எந்த பேரை சொன்னாலும் அவ்வா ஒருவன் இருக்கிறானா, கடவுள் ஒருவன் இருக்கிறானா இல்லையா, இருக்கிறான். இந்த பொன்னம்பலம் கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்று நம்பினவனா நம்பாதவனா? நம்பினவன். பொன்னம்பலத்தை விடுங்க, ஆரம்பியில் உள்ள அனைத்து காரியர்களும் அனைவரும் கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்று நம்பினவர்களா இல்லையா? நம்பினவர்கள். நம்பாதவர்கள் என்றால் ஏன் கோயில் வைத்திருக்கிறார்கள், ஏன் சாமியை கும்பிடுகிறார்கள்? கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கை உடையவர்கள் ஆத்திகர்கள். கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கை உடையவர்களுக்கு ஆத்திகர்கள் என்று சொல்லப்படும். தமிழ்ல கடவுள் இல்லை என்று நம்பினவர்கள் தமிழ்ல எப்படி சொல்கிற நாத்திகர்கள் என்று சொல்வோம். நீங்கள் ஆத்திகர்களா நாத்திகர்களா? ஆத்திகர்கள். ஏன்? கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்று நம்பின மக்கள். ஆரியம்பரியில் உள்ள இந்துக்கள் ஆத்திகர்களா நாத்திகர்களா? ஆத்திகர்கள். பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் ஆத்திகர்களா நாத்திகர்களா? ஆத்திகர்கள். அப்ப எல்லாம் ஒன்றுதான், ஒக்கமே காய் எல்லாம் ஒன்று. இந்துக்களும் ஒன்று, முஸ்லீம்களும் ஒன்று, அடுத்த பௌத்தவர்களும் ஒன்று. அனைவரும் கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்று நம்பினவங்க தான். நாங்க என்ன சொல்றோம்? எங்களை மூணிலங்கம். அவனே என்ன சொல்றோம்? காரிரங்கம். ஏன் காரிரங்கம்? அவன் கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்று நம்பினவன் தானே. நம்பினத்தினால எங்க கோயில வச்சிருக்கிறான், கும்புறான், கடவுளே கடவுளே என்று சொல்றான், தெய்வ தெய்வம் என்று சொல்றான். அப்ப கடவுளை இறைவனை நம்பினவர்கள் தான் பௌத்தர்களும் இந்துக்களும் முஸ்லீம்களாகிய நாங்களும். இப்ப நாங்க மட்டும் மூணி, அவன் காரிலன. அவன் காரில் கடவுளை நம்பினவனை ஏன் நீங்க காரில வாழும்? உங்களை முஸ்லீம் மூணிங்கிறீங்க, நீங்க பௌத்தன் வந்தா சிங்களவன் வந்தா அவன் காவிர் வழி கேட்டவனா? வந்தா அவன் காவிரி பள்ளி கேட்டுவானு சொல்றீங்க. மூமின் வந்தா தொட்டி போட்டு வந்தா ஜாலியை போட்டு வந்தா வாங்க உட்காருங்க சொல்றீங்க. கொள்கையில் நீங்கள் எல்லாரும் ஒன்றுதானே. அப்படியானால் ஏன் அவனுக்கு காவி ரெண்டு பேர் வைக்கிறீங்க? காவிர் என்ற சொல்லுக்கும் என்ன பொருள் தமிழ்ல சொல்லுங்க? உங்களுடைய இஸ்லாமிய புக்கில் இருக்கும், ஸ்கூல்ல படிக்கக்கூடிய இஸ்லாம் பாடத்தில் காபி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் சொல்லி தந்திருக்கிறார்கள்? என்ன அர்த்தம் வழி இருக்கிறது உங்களுடைய புத்தகத்தில் சொல்லுங்க. இல்லையாதா? இஸ்லாம் புத்தகம் உங்களுக்கு இல்லையா? இல்லையா? இல்லையே. அதில் காபி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் வழி இருக்கிறார்கள்? நிராகரிப்பவன். என்ன நிராகரிப்பவன்? அர்த்தம் பச்சைப்புள. காவிர் என்று சொல்லுக்கு நிராகரிப்பவன் என்றா அர்த்தம் பச்சைப்புளை. ஏன் அவன் நிராகரிக்கானா? கடவுளை நிராகரிக்கணவன் இல்லையே? பௌத்த நிராகரிக்கானா இல்லையே? அப்ப எப்படி அவனை காவிர் நிராகரிப்பவன் என்று சொல்ற? அப்படியானா நாங்களும் காவிர் தான். நாங்க மட்டும் இல்ல, இங்கே இருக்கிறாங்களே முஸ்லீம்கள் என்று இந்த உலகத்தில் அவ்வளவு பேரும் காவிர்கள் தான். அவனுக்கு காவிரண்டா? அப்ப காவிரங்கிறதுக்கு நிராகரிப்பவன் என்றா என்னத்தை நிராகரிக்கான் என்று தெரியுமா? அவன் எல்லாம் அவன் தான் என்பதை நிராகரிக்கிறான். அதைத்தான் நிராகரிக்கானே தவிர கடவுள் உண்டு என்பதை நிராகரிக்கல்ல. அதையினால நீங்க நாங்க சொல்லக்கூடிய இந்த தத்துவத்தை சரியாக விளங்கணும். குளூரித்தியாத அடிப்படையில் விளங்காதீர்கள். தண்ணீர் கிளாஸில் இறங்கியது, ஹல்லல் மாவு கவுசி, நீர்
கப்பிலே இறங்கியது. ஊட்டக்கு இறங்குதா இல்லையா? பறந்த போது இல்லையே இறங்கு. அப்ப எத்தனை சாமம் வேணும்? ரெண்டு சாமம் வேணும். இந்த கதைக்கே ரெண்டு சாமம் வேணும். இறங்குதல் என்று சொல்வதற்கே இரண்டு சாமம் வேணும். நீ கிளாஸிலே இறங்குகிறது, நீரங்கிற ஒன்று, கிளாஸ்ங்கிற ஒன்று, இரண்டு சாமம். இத்தியாதம் என்ன தெரியுமா? சீனி எடுத்து இந்த கிளாஸுக்கு இருக்கிற தண்ணிக்குள்ள சீனியை போடுற, போட்டு நல்லா கரைச்சுட்டா என்ன தண்ணி? அது சீனி தண்ணி. இப்போது உறங்குதல் என்கிறதுக்கு ஹொலூல் என்று சொல்ல நாங்கள் பார்த்துட்டோம். ஒன்றாகுதல், சீனியும் நீரும் ஒன்றாகுதல், கரைந்து ஒன்றாக போகுதல் என்பதற்கு இத்திஹாத் என்று சொல்லி நாங்கள் பாதிப்போம். இது இரண்டுமே இஸ்லாத்துக்கு விரோதமான கொள்கை. காரணம் என்ன? இது இரண்டுக்கும் இரண்டு இரண்டு சாமம் வேணும். நீர் என்று ஒரு சாமம் வேணும், கப் என்று ஒரு சாமம் வேணும். ஹுலூலுக்கு இத்திஹாதுக்கு சீனி என்ற ஒரு சாமம் வேணும், நீர் என்ற ஒரு சாமம் வேணும், கரையிறதுக்கு ஒன்றாகிறதுக்கு. அல்லாஹ்வை தவிர ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் இரண்டில்லை என்ற அர்த்தம் வந்துவிடும். இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹுலூலித்திஹாத் அடிப்படையிலே புரியாதீர்கள். அல்லாஹ் தஆலா சிருஷ்டியிலே வந்து இறங்குகிறான் என்று நீங்கள் ஈமான் கொள்ளக்கூடாது. இதை போல தண்ணி கிளாஸிலே இறங்குகிறது என்பது போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சிருஷ்டியிலே என்று சித்தியை எடுத்துக்கொள்ளலாம், மனுஷனையும் எடுத்துக்கொள்ளலாம், மாட்டையும் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக சிருஷ்டிகளிலே இறங்குகிறான் என்று நீங்கள் ஈமான் கொண்டால் தொட்டி ஓட்டத்திலேயும் வேலல்ல, அஞ்சு நேரம் தொண்டத்திலேயும் வேலல்ல, கடைசியில ஈமான் இல்லாமல் தான் மௌத்தாக வேண்டி வரும். இதை முழங்கி போனோம். ஹுலூலும் இல்லை, இத்திஹாதும் இல்லை, இரண்டில்லை, அவன் மட்டும்தான் இருக்கிறான். ஷரியத் என்று ஒன்று வந்துருச்சு. ஷரியத் என்ன சொல்லும்? எல்லாம் அவனே என்ற உம்மாவும் அவன்தான், பாப்பாவும் அவன் தான், தங்கச்சியும் அவன் தான், அம்மா மனைவியும் அவன் தான், உம்மாவுடையும் ஜிமா செய்யலாமே, எல்லாம் அவனே இருந்தான். அப்படியே சொல்லவும் ஷரியத்து வந்திருக்கிறது. இதுக்கு நான் சில உதாரணங்களை நான் சொல்றேன். உழைங்க, நீங்க ஒரே நேரத்தில் உழங்க மாட்டீங்க. இந்த 40 வருஷமாக கத்துகிறோம், 90 வீதமானவர்கள் உழங்கவில்லை. 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசி உழங்க போறீங்க. இருந்தாலும் இதை நீங்க உங்களை கருத்தில் வருத்தி சிந்திக்கணும். ஒரு வியாபாரி வியாபாரத்திலே முன்னேறுவதற்கு இரவு பகலாக சிந்திப்பான். எப்படி கடையை அமைக்கணும், என்னென்ன சாமான் போடணும், எப்படி செய்தால் வியாபாரம் பெருகும், இதை பற்றிய சிந்தனையாகத்தான் அவனுக்கு இருக்க வேண்டும். அதே போல நீங்களும் ஓய்வுள்ள நேரங்களிலே இந்த சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். சிந்தனையில் இருப்பதே வணக்கம் தான். ஒரு நொடி நேரம் சிந்திப்பது 1000 வருட வணக்கத்தை விட மேலானது. ஒரு நொடி நேரம் சிந்திப்பது யாரை பற்றி? அல்லாவை பற்றி, அல்லாவுடைய சிருஷ்டியை பற்றி, அவனுக்கும் சிருஷ்டிக்கும் இடையில் உள்ள தொடர்பை பற்றி சிந்திப்பது 1000 வருட வணக்கத்தை விட நேரார்கள். பெரியவே அல்லாஹ் பற்றி சிந்திக்கிறதுனால ஒரு ஒடி நேரம் 1000 வருடத்தை விட வணக்கம் அல்லவாது? அப்படிங்க சிந்திக்கத்தானே வேணும். இவ்வளவு பெரிய வணக்கம் அது. இப்ப நான் சொல்ற ஒரு உதாரணம் பாருங்கள். ஷரியத்தையும் ஹகீகத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹகீகத்தின்படி ஈமான் கொள்ள வேண்டும், ஷரியத்துப்படி வாழ வேணும். போகவும் நோன்பு பிடிக்கணும், ஜகாத்து கொடுக்கணும், ஹஜ் செய்யணும், ஹலால் ஹராம் பேணி நடக்கணும், இதெல்லாம் ஷரியத். அது வேணும். ஹகீகத்தில் போய் ஷரியத்தை விட்டுட்டு ஹகீகத்திலே போக முடியாது. ஹகீகத்தை விட்டுட்டு ஷரியத்திலே மட்டும் போக முடியாது. ஜெயம் கிடைக்காது, வெற்றி கிடைக்காது. இரண்டு டயர்களும் உருவ வேண்டும்.
இரண்டு சக்கரங்களும் சுற்றினால் மட்டும்தான் வண்டி இந்த இடத்தை நாடுதோ அந்த இடத்தை போய் அடையும். ஒரு சக்கரம் சுற்றினால் வண்டி நாடிய இடத்தை போய் அடைய முடியாது. உதாரணமா வச்சுக்கோம், இதுதான் உதாரணம். இப்போ சொல்ல போன்ற உதாரணம் இங்க வீட்டில் ராகுல் இருந்து நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த உதாரணத்தை வச்சு, அதாவது ஒரு மாட்டுத்தோல் மாடர்கள் ஆளுகிட்ட சொல்லி ஒரு மூத்தோல் வந்து எனக்கு தாங்கன்னா அதே மாதிரி அவர் உரிச்சு மூத்தோலை தாராரு என்று வச்சுக்குவோம். இப்ப மாட்டுத்தோல் ஒன்றிச்சு எனக்கிட்ட இருக்கு, எனக்கு இந்த தோல்ல ஒரு ரெஸ்ட்வாச்சு பட்டி ஒன்று செய்யணும் வேணும், ஒரு தொப்பி ஒன்று செய்யணும் எனக்கு வேணும், ஒரு சாங்கை ஒன்று செய்யணும் எனக்கு வேணும், அது செருப்பு ஒன்று வேணும். நாலு சாமான் உதாரணத்துக்கு சொல்றேன், பிரம்மத்துக்காக சொல்றேன். இந்த நான்கு சாமான்களும் எதனால செய்யணும், தோலால செய்யணும். என்னகிட்ட தோலிச்சு பெரிய தோல் ஒன்று, இப்ப இந்த நாலு சாமானையும் செய்யறதுண்டா யாருக்கிட்ட கொண்டே கொடுக்கணும், இத பேங்கிலே அவன்டே கொடுக்கணும் இல்ல, யாருக்கிட்ட கொடுக்கணும், செம்மானுகிட்ட கொடுக்கணும். செம்மானண்டா என்ன சிவத்தமானா, அப்ப யாருடா செம்மானண்டாயே, செருப்பு தைக்கிறவனுக்கு செம்மானண்டு சொல்றோம், சக்கிரியனங்கிறீங்களே நீங்க, அது சக்கிரியனங்கிறது இங்கிலீஷ் சொல், தமிழ் சொல் இல்லாது. செம்மானுங்கிறதான் சரியான சொல், செம்மானுகிட்ட கொடுக்கணும். வேலை செய்யற ஒரு ஆள் இருக்காரன்னு வச்சுக்கோனே, அதிகமா தமிழாக்குதான் செய்யறாங்க, முஸ்லீம்கள் செய்யற குறவு. ஒரு தமிழாவும் இருக்காரு பொன்னம்பலம் இருக்கான், புண்ணம் வளர்த்துக்கிட்டு இந்த தோலை தூக்கிட்டு போறான், போய் அவங்கிட்ட சொல்றேன் இந்த பொன்னம்பலம் இந்த தோலை புடி, எனக்கு நாலு சாமம் வேணும், ஒன்னூறு ரெஸ்ட்ராஜி பட்டி வேணும், இரண்டு செருப்பொண்டு வேணும், மூணு சாதிய ஒன்று வேணும், நாலு தொப்பி ஒன்று வேணும். இந்த நாலு சாமானும் இதுல நீ செஞ்சு தரையேனுமா, தோலை முன்னுக்கு வச்சாச்சு பாப்பா இப்படியே பொன்னம்பலம் தோலை செஞ்சுதா. இந்த நாலு சாமானும் எங்க அறிஞ்சிப்ப, தோலுக்கு உள்ள அறிஞ்சு அப்படி வாங்க அப்படி சொல்லுங்க, தோலுக்கு உள்ள எண்ணுக்குள் எண்ணெயை போல் எங்கும் நிறைந்த வளையன்றது குறை. நாங்க படிச்சந்தான் கருத்து, வெள்ளு குழந்தையை போல் எங்கும் நிறைந்தவளே உள்ளுக்குள்ளாய் இருந்து உட்கதவை பூட்டிக் கொண்டாய். வெள்ளுக்குள்ள எண்ணெய் அறிக்கை எண்ணு நேண்டறியா, வெள்ளுக்குள்ள எண்ணறியா எள்ளு நேண்டறியா, வெள்ளிலான எண்ணறியே எள்ளுக்குள்ள எண்ணறியப்ப இந்த எள்ளு நேண்டறி. அப்ப இந்த தோல்ல நாலு சாமானும் இருக்கா இல்லையா, அந்த செம்மான விட கொடுத்தவங்க இப்ப பார்ப்பான், பார்த்து போதும் அதை நாலு சாமானும் செஞ்சு தாருன்னு சொல்றான். இந்த நாலு சாமானும் செருப்பு போராகவும் கை பட்டி போராகவும் சால்வை போராகவும் தொப்பி போராகவும் இருக்குதா, அல்லது அதிலேதான் அது அனைத்தும் இருக்குதா? போரா போரா இல்ல, தோல் ஒன்றுதானே, அந்த தோல் தான் இப்ப இருக்கு. இந்த நாலு சாமானும் தோல் தெரியும், இந்த தோல்ல நாலு சாமான செரிப்பை விட தெரியும். இந்த தோலை கூட வச்சாச்சுவா இப்படி செய்ய போறீங்க, நாலு சாமானையும் அவங்கிட்ட சொல்லுங்க, இப்ப செருப்பை இந்த இடம் தெரியும் சொல்லுங்க, சாலு எந்த இடம் தெரியும், தொப்பி எந்த இடம் தெரியும், பட்டி எந்த இடம் தெரியும், தோல் தான் அங்கறிஞ்சி இங்க அறிஞ்சி என்ன செய்யலா சொல்லாதே, தோல்றிஞ்சி தோல்தான். இப்ப அந்த வஸ்துவாச்சு பட்டி தோலுடன் சேரவும் இல்லை பிரியவும் இல்லை, தொப்பி தோலுடன் சேரவும் இல்லை பிரியவும் இல்லை. ஏன் உண்டு அறிஞ்சி தோல்தான் அறிஞ்சி, அங்க தொப்பி என் கிடையாது உண்டன்னு கிடையாது.
இப்ப அந்த சும்மா செருப்பு தைக்கிறவன் இவன் உளிய எடுப்பான். உளி என்ன தெரியுமா உங்களுக்கு என்ன? அந்த உளி அது தெரியாது. உளிதான் எப்படி வச்சு இப்படி விட்டுறது? உளி உளி இரும்புடா இரும்பு இப்படி கீழே இரும்பு தட்டி வயதிக்கும் அதை பிடிச்சிருப்பான். இதான் உளி. இந்த உளிய எடுத்து தோல்ல அவன் எந்த இடத்தை விரும்புறானோ அந்த இடத்தை செருப்புட வடிவத்தில் வெட்டிவிட்டான், வெட்டி போட்டு எடுத்தான். இப்ப என்ன பேர் இருக்கு? தோல செருப்பா? தோல் மொத்தமா சொன்னீங்க. சரி, இப்ப உளிய எடுத்து செருப்பிரிக்க நம்மள பாட்டா பாட்டா வச்சுக்கலன் பாட்டாட வடிவத்துக்கு இப்படி வெட்டி அப்படி கிளப்பி தான் எடுத்து கையில காட்டலாம். இப்ப இதுக்கு பேர் என்ன? செருப்பு. என்ன செருப்பு? தோல் செருப்பு. என்ன செருப்பு? தோல் செருப்பு. இப்போது இந்த செருப்பு எங்கிருந்து வந்தது? தோலில் இருந்து வந்தது. என்ன தோல் தான் செருப்பா வந்ததா? தோலில் இருந்து செருப்பு வந்துச்சா? தோல் தான் செருப்பாக வந்தது. ஒரு தோலுக்குள்ள இருந்து ஒரு செருப்பா வந்த இல்லையே. சரி, அப்ப உளியார வெட்டி எடுத்து விட்டானண்டா. சரி, இப்ப என்ன வேணும்? அடுத்தது செருப்பு வந்துட்டு வாக்கி பட்டி ஒன்று வேணும். அவன் அந்த உளிய எடுத்து இந்த பட்டி மாதிரி அப்படி பட்டி விட்டு கிளப்பி விட்டான், கையில எடுத்தான். இப்ப இது பேர் என்ன? வஸ்துவாச்சி பட்டி. அது சும்மா பூவா பட்டின்னு சொல்லுங்க. பட்டி என்ன? பட்டி தோல் பட்டி. இது எங்கிருந்து வந்தது? தோலுக்குள்ளிருந்து வந்ததா? தோல் தான் பட்டியானதா? தோல் தான் பட்டியானது. இந்த ரேடியோவில் விளங்கப்படுத்தணும் உங்களுக்கு, டிவியில சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அப்போ விளங்குவீங்க நல்லா இருக்கும். அடுத்தது என்ன? தொட்டி. அவன் என்ன? உளி எடுத்து தொப்பின வடிவத்துக்கு பிப்பட்டு விட்டு கிளப்பி விட்டான், கையில எடுத்தான். இப்ப என்ன? தோல் என்ற சொல்லுவீங்க. ஏன் ஒரு வடிவம் வந்துட்டு? வடிவம் வாரத்துக்கு முந்தி தோல் தான். வடிவம் வந்த உடனே தொப்பி. என்ன தொப்பி? தோல் தொப்பி. அடுத்தது என்ன வேணும்? ஷால்வே. ஷால்வேன்னா தெரியுமா? ரெண்டு மாதிரி ஷால்வே உண்டு. அதே வடிவத்துக்கு அப்படி ஒட்டி எடுத்து தான் என்ன கையில வச்சிருக்கான். இப்ப அது என்ன? சால்வை. என்ன சால்வை? தோல் சால்வை. இப்ப நாலு சாமானும் அதுல இருந்து வந்துட்டு இப்ப சரியத்துக்கு வாங்க. இப்ப நீங்க முழங்கினது ஹகீகத். அதாவது தோல் தான் செருப்பானது, தோல் தான் தொப்பியானது, தோல் தான் சால்வையானது, தோல் தான் பட்டியானது. இது என்ன? ஹக்கியத்தட்டு. அதுதான் ஞானம். இப்ப சரியத்துக்கு வரும், சரியத்துக்கு வாங்க. இப்ப இந்த நாளும் தோலா இல்லையா? இந்த நாளும் தோலா இல்லையா? தோல்தானே. என் பயப்படுறீங்க சொல்லுங்களேன். நாளும் தோல் தான். இப்ப தொப்பியே எங்க போறோம்? என் காலில் போட்டேன் அப்ப தோல்ந்தி நாளும் வந்தது. தோல் தான் நாலு சாமான்களாகவும் வந்தது. இந்த நாலு சாமான்லையும் தோல் இருக்கா இல்லையா? எவ்வளவு தெரியும்? இந்த நாலு சாமான் சொன்னே, இந்த நாலு சாமான்லையும் தோல் இருக்கா இல்லையா? எவ்வளவு தெரிய மாட்டுங்க. தோல் தான் நம்ம எவ்வளவு தெரிஞ்சு காட்டுறது? எப்படி நீங்க கேட்கறது? யூஸ் ஆண்டு கேளுங்க. எனக்கு தோல் தான் அதுல தோல் எவ்வளவு தெரியும் எப்படி கேட்கிற? கேட்கலாதுவா? கேட்கலாது. இப்ப சரியத்தின் படி வாழணும் என்னவா? தொப்பி எங்க போனோம்? தலையிலாம் போனோம்.
செருப்பு எங்க போகணும், காலில் போகணும், தலையில வச்சுட்டு போகலாமா எங்கே சொல்லுவாங்க, அங்க ஒரு கேஸ் தான். சாலை எங்க போகணும், இந்த மாதிரி போகணும். மருதா பட்டி எங்க கட்டணும், அதை எங்க கட்டணும், கழுத்துல கட்டிட்டு போன நாய்க்கு கட்டுற மாதிரி பஜ்ஜியாருங்களா சொல்லுவான். இப்ப நீங்க பார்த்து கொள்ளுங்க, ஹபீகத்தி ஷரியத்து ரெண்டையும் எடுத்துக்கங்க. தோலே நாலு பொருளாகவும் வந்தது, இந்த நாலு பொருளும் தோல் தான், இதுதான் ஹபீகத். அல்லாதான் மனிதனாக வழியானான், மிருகமாக வழியானான், மரமாக வழியானான், மங்கையாக வழியானான், ஆவாக வழியானான், கடலாக வழியானான். தோல் என்று சொன்னமே அது அவனுடைய லாத்தை போன்று விஜிதை போன்று என்று விளங்கிக்கீங்க நீங்க. அப்ப தோல் மாதிரி தான் அவனுடைய விளங்கப்படுத்துறது நான் சொல்றேன். இந்த தோல் மொத்தமான தோல் இருக்கே, இந்த தோல் அல்லாஹ்வுடைய வுஜூத், அல்லாஹ்வுடைய லாத் என்று வச்சுங்க. அதுதான் எப்படி வந்தது, இந்த நாளாகவும் வந்தது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் சிருஷ்டிகளாக அனைத்து சிருஷ்டிகளாகவும் ஜல்லியாயிருக்கிறான். அப்ப அந்த நாளையும் தோல் இருக்கா இல்லையா, இருக்கானே, இருக்கும் சொல்லியதா, தோல் தான் நாளும். அதே போல இந்த அல்லாஹ்வுடைய சிருஷ்டிகள் எதிரிக்கு எதிரிக்கு பயப்படாம சொல்லுங்க, அல்லாஹ்தான் அவன் தான் இந்த நாளாகவும் செற்றோல் தான் இந்த நாளாகவும் வெளியானது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சர்வ சிருஷ்டிகளாக எத்தனை சிருஷ்டி இருக்கும் உலகத்தில் எண்ணி பார்க்க இடமாடா, சிருஷ்டிகள் அதிகமான எண்ணிக்கை உள்ள சிருஷ்டி அது சொல்லுங்க பாப்போம். ஆடிக்கு மாடிக்கு பூனரிக்கு நாயிரிக்கு பண்டிரிக்கிறவா, இதே பாம்பரிக்கு இப்படி அறியல்லவா, அதிகமான சிருஷ்டிகள் உடைய ஒரு இனத்தை சொல்லுங்க, என்ன சாதி அது, கட்டிக்காரன் தான் நீ கைகுறு கட்டிக்காரன், மீன போல பெருக்கம் உள்ள எந்த ஒரு சிருஷ்டியும் கிடையாது. நீங்க பாப்பா மாதிரி வீட்டு மார்க்கெட்டுக்கு போய் சின்ன வாங்கிட்டு வராங்களவா, நல்ல பொறித்துங்க, நல்ல அறிக்கலவா திங்கிறீங்களா நீங்க, சரி உங்களுக்கு தராம உமாவும் பாப்பா வந்தாச்சு மத்தன்றாங்களா, அப்படி அப்படியே இருக்கிற இடங்கள்ல தெரியுமா உங்களுக்கு தெரியா, பிள்ளையில கொடுக்கறல்ல உமாவும் பாப்பாவும் சின்ன படிச்சு உரையாட்டுங்கிற. சரி அப்ப இந்த ஹத்தாலாவுடைய வுஜூத் அதான் தோல் என்று வச்சுக்கோங்க. அது என்ன செய்யுது வெளியாயிட்டு, இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் சொல்றேன், எப்படி ஒரு 10 மீட்டர் துணி, 10 மீட்டர் துணி இதை கொண்டு போய் டைலருக்கிட்ட கொடுக்கும், அவருடன் கொடுக்கணும், செம்மான் கிட்ட கொடுக்கலாமா, துணியை கொண்டு போய் செம்மான் கிட்ட கொடுக்கல, அது செம்பு தைக்கிறதுக்கு அவங்க கிட்ட கொடுக்கற டைலர்கிட்ட கொடுத்து நாங்க சொல்றோம், சேர்த்து உண்டாடி இந்த துணியில சாவு உண்டாடி, சாயில உண்டாடி, தொப்பி உண்டாடி, அந்த துணியை வச்சு போட்டு அவன் பார்ப்பான் இப்படி, நீங்க கேட்கிற சாமானாலும் என்ன செய்யலாம் செய்யலாம் என்று போட்டு உரிய எடுப்பானா எடுக்க மாட்டானா, அப்ப என்ன எடுப்பான், கத்திரியை தான் எடுப்பான், உரிய எடுக்க மாட்டான். கத்திரி எடுத்து சேற்று வடிவத்தில உண்ட பட்டி இழுத்து விட்டானண்டா, இப்ப இப்ப என்னது துணியா சேட்டா சேட், அவன்தான் சரியத்து வருகிறது, அங்கதான் சரியத்து வரும். மறுத தொப்பி வடிவத்தில அந்த துணியில பட்டி எடுத்து விட்டானண்டா பேர் என்ன தொப்பி, இந்த அதே மாதிரி மக்களும் தொப்பில எந்த இடத்த துணி இருக்கு, எந்த இடத்த இல்லை, தொப்பியே உண்டிதானே. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துணியில் இருந்து தொப்பி சாரம் ஷேக் சால்வை எங்கள் வெளியானது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சர்வ சிருஷ்டிகளாகவும் ஜல்லியாயிருக்கிறான். சரி இன்னொரு உதாரணம் சொல்றேன், மாவெடுத்து தண்ணிய ஊத்தி நல்லா குழப்பிண்ட மட்டும் போல செஞ்சு போட்டீங்க, மாவு பேக்கரியில செய்யறாங்கல்லவா, அதே மாதிரி மாவு இந்த காலையில ஒட்டி அடிக்கிறவனை பாருங்க, எத்தனை
ஒரு கிலோ 8 கிலோ 25 கிலோ வந்து மாவு போட்டு தண்ணியை ஊத்தி கீட்டி எல்லாம் ஊட்டி வச்சிருக்கல்லவா? இதுக்குள்ள என்ன நெருக்கி அந்த மாவு உண்டைக்குள்ள என்ன நெருக்கி சொல்லு பாபம். சரி, மாவும் தண்ணியும் போட்டுதான் அவன் குழந்தை வச்சிருக்கான். இதுல இருந்து என்னென்ன வழி ஆகலாம்? ரொட்டி வழியாகலாம், பான் வழியாகலாம், கீரை வடை அனுதங்கள் அப்படியாகிற ஒரு சொல்லுண்டா, தட்டு ரொட்டி வழியாகலாம், பனிச்சு வழியாகலாம், சின வழியாகலாம், கேக்கு வழியாகலாம், என்ன இப்படி எத்தனையே சாமா எழுத வழியாகலாம். இந்த மா உருண்டை, இந்த மா உருண்டை 6 கிலோ உண்டைய கொடுக்கணும். செம்மான் கிட்ட கொடுக்கணுமா, டெய்லர்கிட்ட கொடுக்கணுமா, ஆறுகிட்ட கொடுக்கணும்? அப்ப உட்டிஞ்சு கொடுக்காட்டியா பெண்ணு செய்யறப்ப அது அவனுக்கு என்ன சொல்ற? ஒட்டி அடிக்கிறவன் அவனுக்கிட்ட பேக்கரிக்காரன், பேக்கரிக்காரன் என்ன செய்யணும்? கொண்டு கொடுக்கணும் தரிக்கும் மாவுருண்ட. இதே போல சாமான் கேக்கு 25, பான் 2 கிலோ, சின ஒரு 50 என்று இங்க விரும்பியெல்லாம் சொல்ல போறீங்க. அவன் என்ன செய்யறான்? அந்த வடிவத்துக்கு எடுக்கான், இந்த மாவை எடுத்து வடிவம் பண்றான், சின வடிவத்துக்கு எடுக்கான், அல்ல அச்சியில போடுறான், அச்சியில போட்டு சின வடிவத்துக்கு எடுக்கான். இந்த சினையில் மா எங்கே இருக்கிறது? அச்சினே மாவ நான் உள்ளுக்கிருக்கேன் அப்படி சொல்றேன். நீ அப்ப சினையை உள்ளுக்கு பிரிச்சு பார்த்தாங்க மாவு அருகே இல்லையே, சினையே மாதான். அப்ப சினே மா, அதே நேரம் கேக்கு மா, பான் மா, இப்படி எல்லாமே மா. எத்தனை உதாரணம் சொல்லியிருக்கேன்? 2, 3, 4 உதாரணம் இட சொல்லியிருக்கேன். இந்த உதாரணங்களை எல்லாம் நீங்க எதுக்கு எடுத்து பார்க்கணும் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உடைய வுஜூத், அவருடைய ராத், உங்களுக்கு வந்துதா அதை நீங்க எந்த உடல் இருக்கிறதுவா? இதுதான் எனக்கு புஜு, இந்த உடல் அல்லது ராத்தண்டி சொல்லலாம். ஆனா என்னுடைய ராட்டுக்கு என்னுடைய புஜுக்கு நிறம் இருக்கி, ஹத்திரிக்கு, மத்திரிக்கு, எல்லாம் இருக்கு, இடை இருக்கு, எல்லாம் இருக்கு. அவ்வாவுடைய புஜுவும் அதை போய் அறிக்கும். அது எப்படி என்று என்னாலையும் சொல்ல முடியாது. உலகத்தில் சொல்றதுக்கு யாரும் கிடையாது. மா அரப்னாக்கு ஹக்க மாறி பத்திக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, உன்னுடைய ராத்தை பற்றி எங்களால் அறவே அறிய முடியாது. அது அஜிசு அன் பர்கிஹி பர்க், அது அஜிசு அன் இதராக்கிஹி இதராக். அவ்வாறு அறியும் கொண்டு போய் 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 அறிய முடியாததா என்ற ஒரு முடிவுக்கு வருகிறீர்களே, அதுதான் அவனை பற்றிய அறிவு. அவ்வாறு அறிய வேண்டும் என்று ஆய்வு செய்து ஆய்வு செய்து போறீங்க. 1000 கோடி மைலுக்கு கால போய் வேலில் புகழந்தான் போகோ போனும்தான் முடிவு வராது என்ற முடிவுக்கு வருகிறீர்களே, அதுதான் அவனை பற்றிய ஞானம் என்று உமரும் எல்லாவுத்தாளான் அவர்களும் அபுபக்கர் சித்திகள் எல்லாவுத்தாளான் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அதனால இந்த மட்டத்தில் கொஞ்சம் அடைஞ்சிக்க. அப்ப தரீக்கத்தையும் ஹக்கீக்கத்தையும் எடுக்க வேணும், சரியத்தையும் எடுக்க வேணுமா இல்லையா? இந்த கேக்கு எடுத்துக்கிட்டு மாவன் சொல்லலாமா? வெளியாண்டத்தில் ஒட்டம் போய் சொல்லிருக்கான் ஒரு ஞானிக்கிட்ட, மார்க்கெட்டுக்கு போறேன், நான் மார்க்கெட்டுக்கே போறேங்க, 40 வருஷம் ஆச்சு மார்க்கெட்டுக்குள்ள போய் போறேங்க. அவன் சொல்லியிருக்கான் ரவுஃப் மௌலவியும் மார்க்கெட்டுக்கு போவாரு, நீங்க காட்டி சொல்லுவாரு இந்த அவ்வாவுக்கு என்ன விலைன்னு கேட்பாரு. அவன் நினைச்சவன் நம்பிக்கிறவன், 100 ரூபாய் 100 ரூபாய் சொல்லுவான். இந்த அவ்வாவை 2 ஆக்கி 2 பாரியாக்கி ஒரு பாரியை தர மாட்டியான்னு கேட்பாரு. அவன் பத்தி கொடுப்பான் எல்லாத்தனை கிட்ட போய் சொல்லியிருக்கான் ஒரு 6 ஆவலை. அவன் எனக்கு கோல் எடுத்து வந்த ஞானி கேட்டான், நீங்க எப்படி சொல்றியா மௌலவி என்று. நான் உடனே அரபில் ஒரு கடிதம் ஒன்றெழுதி அந்த ஞானிக்கு அனுப்பி வச்சேன். நான் அவ்வாறு சொல்பவன் அல்ல. நீனும் அவனுடைய வெளிப்பாடு என்று நான் சொல்கிறேனே தவிர, நீனை காட்டி இந்த அவ்வாவில் பற்றித்தான் என்று அப்படி நான் கேட்பதே கிடையாது
என்னை தவறாக உங்களிடத்திலே காட்டுவதற்காக அவன் அவ்வாறு சொல்லி இருக்கிறான் என்று நான் சொன்னேன். ஆகையினால் அன்புள்ள சகோதரர்களே, இப்ப ஒரு பொயிண்ட் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த பொயிண்ட வச்சு நீங்க வீட்டை போய் நல்லா சிந்திங்க. கல்யாணம் முடிச்சாக்க ராவையில படுக்கிற நேரத்தில் புண்டாட்டியில கையால படுக்காம இந்த மாவு இருந்த மருக வந்து தோல் புளி இதெல்லாம் வச்சு மௌலவி இப்படி எல்லாம் உதாரணங்கள் சொன்னார் அல்லவா. இது என்ன அவ்வாவுடைய புத்தியோ இந்த கோலங்களில் வெளியாகி இருக்கிறது. ஆனா ஒன்று என்ன தெரியுமா, இப்போதான் பாரம் என்ன மருத்துவ பார்க்க அண்ணாந்து பார்த்தா பூ வெங்கு பூ 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 பூ
குறும்பட்டிருக்கும். குறும்பட்டியனே அண்டு அஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாளை போய் வந்து பார்த்தான், குறும்பட்டிய காணல்ல என்னிக்கு இல்ல குறும்பரிக்கு தேங்காய்க்கு முந்தின மரத்தை பார்த்தான் குறும்ப சரியா குறும்பரிக்கு அதில் இருந்து நாலஞ்சு நாளை புறம் வந்து பார்த்தான் இளநீரிக்கு அதில் இருந்து ஒரு நாலஞ்சு நாளை புறம் வந்து பார்த்தான் தேங்காய்க்கு இப்போது தேங்காயாக வந்தது எது மாலல்ல பூ தென்னம் பூ குறும்பட்டியாகி குறும்பையாகி இளநியாகி தேங்காயானது. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏழு மர்த்தபாக்கள் பட்டைய பட்டைய கிளப்ப கிளப்ப பல்லற பட்டைய கிளப்ப கிளப்ப முத்து பட்டைய கிளப்ப கிளப்ப முன்ன நிற்பால் போகியாகும் சூழலா எழுதி சொல்றது சோழாவுல சோழாவுல நீங்க எடுத்துட்டு வந்து பட்டைய பட்டைய கிளப்ப கிளப்ப சோழா உரிக்க உரிக்க பதினாறு பட்டைய கிளப்ப கிளப்ப பதினாறு இருக்கும் நல்ல இதுதான் சாமான் சோழாக்குள்ள எந்த பதினாறு பட்டை கிளப்ப கிளப்ப முத்து பட்டைய கிளப்ப கிளப்ப ஆறு கடைசியில் இருக்கிற பட்டைய கிளப்பிட்டா ஆறு இருப்பாங்க நிற்பாள் ஏன் தனியை விரிச்சு போட்டுதான் அறிக்குது உள்ளுக்கோ தனியை விரிச்சு போட்ட மாதிரி அறிக்கை. அதே மாதிரி நீங்க என்ன செய்ய ஒவ்வொரு மர்த்தபாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மாறி மாறி வாரத்தினால அவன் விதிவிதிப்பு எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது, அவனுடைய விதிவிதிப்பு அழிவு ஏற்படாது, அவனுடைய விதிவிதிப்பு எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. அவன் சிருஷ்டியாக ஒளியாகுவதற்கு முன் அவனுடைய விதிவிதிப்பு எப்படி இருந்ததோ, சிருஷ்டியாக ஒளியான பின்னும் இதுவரை ஒளியாகிக் கொண்டிருக்கிற பின்னும் அந்த வஜூத் அப்படித்தான் இருக்குமே தவிர அதிலே மாற்றம் இல்லை. இதை நீங்க என்ன செய்யணும் விலகி கொள்ளணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி ஒழுங்கப்படுத்தலாம், டிவியை சொல்லி ஒழுங்கப்படுத்தலாம், நேரம் போயிடும். இன்ஷாவா ஹயாத்திருந்தா அடுத்த கிழமையை தொடர்ந்து அந்த இவளை நான் சொல்லுவேன். சொல்லுங்களா வலா முஹம்மது சொல்லுங்களா வலிமு செல்லம் சொல்லுங்களா வலா முஹம்மது சொல்லுங்களா வலிமு செல்லம் சொல்லுங்களா வலா முஹம்மது யாரபி சொல்லி அலிமு சொல்லி அல்லாஹ் சொல்லி முஸ்லிம் பாரிக்கு அலி